இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன தேர்தல். ஒரு 3 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்தை நடத்துவது யார் என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்றாலும் எனக்கு மகிழ்ச்சி. யார் வெற்றி பெற்றாலும், எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி நடிகர் சங்கத்தின் அந்த கட்டட பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மாலையோ அல்லது நாளையோ நீதிமன்றத்தின் உத்தரவுக்கேற்ப இந்த தேர்தல் முடிவு வெளியாகும். வெளிவந்த பிறகு இந்த கட்டட பணி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒரு முக்கியமான கருத்தை நான் பல நடிகரோடு பேசினேன். இந்த கட்டிடம் முடிவடைகிற போது எப்படி இருந்தாலும் ஒரு கல்வெட்டு என்று ஒன்று வரும், ஒரு அடையாளம் இருக்கும். இது யார் காலத்திலே கட்டப்பட்டது, யாரால் திறக்கப்பட்டது என்று ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் என்னுடைய விருப்பம், பலருடைய விருப்பம், தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். அதில் என்னால் திறக்கப்பட்டது, உன்னால் திறக்கப்பட்டது என்று இருந்தால் நிச்சயமாக அந்த கல்வெட்டு அப்படி ஒன்று இருக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். இருந்தால், ஒருவேளை இருந்தால், நானே என் கையால் கடப்பாறை எடுத்து அந்த கல்வெட்டை உடைக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அப்படி ஒரு நிலை உருவாகாது என்று நம்புகிறேன். இது தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடமாகவே இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொருவர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், ஒருவருக்கும் கடமை இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு குடும்ப சடங்கு தான் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த என்னுடைய நடிகர் சங்கத்தின் ஜனநாயக கடமையை நான் ஆற்றிவிட்டேன். ஒரு ஆக்சுவலாக மீடியாஸ் வந்து இவ்வளோ தூரம் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். கலைஞர்களை போற்றுகிறீர்கள், ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வேறு சில இடங்களில் வேறு சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக நடந்துகிட்ருக்கு. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நிறைய இடத்துல பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நிறைய இடத்துல சிட்டிலப்பாக்கம் ஏரி அப்புறம் மணப்பாக்கம் ஏரி எல்லாம் பொதுமக்களே தூர் வாடுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செய்து அதை வந்து வீடியோலாம் போடுறாங்க, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றாங்க. நடிகர் சங்க தேர்தலுங்கிறது இது வந்து 2600 பேர் மெம்பராக இருக்கிற ஒரு சின்ன அமைப்பு தான். இருந்தாலும் இதில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்வால்வ் ஆகி ஓட்டு போடுறதுனால இதை மக்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று நீங்கள் இதை மக்களுக்கு தெரியப்படுத்திட்டுருக்கீங்க. உங்களுடைய அந்த ஊடக கடமையை நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் இது போன்ற மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குளம் தூர்வாறுதல், அப்புறம் வந்து மரம் நடுதல், அப்புறம் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதையெல்லாம் கூட மக்களுக்கு எடுத்து சென்று ஒரு பெரிய விழிப்புணர்வை ஊட்டணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நடிகர் சங்கத்துக்கு அவருடைய கோரிக்கை அது. அப்படியா, நல்ல விஷயந்தான், பண்ணலாம் தான், தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் ஒரே லாங்குவேஜில் நடிக்கிறதில்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் போய் எல்லா நடிகர்களும் நடிக்கிறாங்க. நம்ம வேற்றுமொழி நடிகர்கள் வேற்றுமொழியில் நடிக்கக்கூடாது, அவங்க தாய்மொழியில் தான் நடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு கிடையாது. அதனால் கலைஞன் என்பவன் எல்லா மொழிகளுக்கும், இந்திய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவன் தான். தமிழ்தாய் நடிகர் சங்கம்னு வைத்தால் கூட ஹாப்பி தான் எனக்கு. நடிகர் சங்கம் தேர்தல், நடிகர் சங்கம் தேர்தல் வெளியூரில் இருந்தாலும் ஓட்டு போட வேண்டியது கடமை, என்னுடைய பொறுப்பு. நான் அதுக்காக வந்திருக்கேன், ஓட்டு போட்டிருக்கேன். நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும், நடிகர்கள் நல்லா இருக்கணும். இந்த தேர்தல் ஜெயிக்கிறவங்க யார் ஜெயிச்சு இன்னும் நல்ல வேலை செய்யட்டும். நன்றி. பொறுமையா இருக்கணும், சும்மா குற்றச்சாட்டு அரசியல் மாதிரி எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிடக்கூடாது. இது கலைஞரோட வாழ்க்கை, அது ஜெயிச்சாலும் விட்டாலும் ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அசோசியேஷனுக்கு. அது நல்லபடியாக நல்லா சிந்திக்கிறவங்க நல்லவங்க இருக்காங்க. சார், நடிகர் சங்க பேர், தென்னிந்திய நடிகர் சங்க பேர், தமிழ் நடிகர் சங்கம் மாற்றணும், ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை. போன எலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுடைய கருத்து, அது உங்கள் பார்வை என்ன கருத்து? நான் எப்பவும் மாநிலத்தை வந்து மொழியை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான், நம்ம அதை எடுக்கணும். ஆனால் நடிகர்களுக்கு மொழி இல்லை இது இல்லைங்கிறதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒன்று இருக்கணும், கர்நாடக நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது, தெலுங்கானா ஆந்திர பிரதேச நடிகர் சங்கம் ஒன்று இருக்கும்போது ஐ திங்க் வி ஷுட் திங்க் அபவுட் இட். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலவங்களாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எந்த எலெக்ஷனுமே இல்லாத சப்போர்ட் இந்த எலெக்ஷன் நீங்கள் தர்றது. உங்கள் ஃபேஸ்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா,
உங்கள் எல்லா வீட்லையும் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கு, இன்னும் உங்களுக்கே தண்ணி வரலையா? உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கு. பட் எனிவே, இது வெளியில் இந்த அணி அந்த அணிலாம் கிடையாது, எல்லாருமே நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே கண்டிப்பாக ஒன்றா தான் நிற்கிறாங்க. ஸோ இட்ஸ் எலெக்ஷன் பிட்வீன் த ஃபேமிலி. இப்போ தான் ஓட்டு போட்டு வந்தேன். பாராளுமன்ற எலெக்ஷன் ஓட்டு போடுறதோட இந்த எலெக்ஷன் ஓட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது போடுறதுக்கு. பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். யாருக்கு ஓட்டு போட்டேண்ணா? வாங்க, நீங்கள் நேஷனலில் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால், அது எனக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்களுக்கு தான் நான் போட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன், நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நடுவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே ரெண்டு அணிகள், பாண்டவர் அணியும் சங்கர்தாஸ் அணியும், ரெண்டு பேருமே எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ரெண்டு பேரில், ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் சரி, கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்காக ஒரு கட்டடம் கட்டப்படும். அது இன்னும் ஒரு 6 மந்தோ 8 மந்தோ 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக முடியும். அது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஏன்னா மீடியா நண்பர்களாலேயும் சினிமாலேயாலேயும், சினிமானால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இத்தனை வருஷம், ஒரு லாஸ்ட் 28 இயர்ஸ் நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னா அந்த சினிமா நமக்கு போட்ட பிச்சை தான். நான் நல்லா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகையாக எல்லா லாங்குவேஜிலையும் நடிச்சிருக்கேன். பட்டு மலையாளத்தில் ஒரு சங்கம் இருக்குது, அம்மாங்கன்னு சொல்கிற ஒரு சங்கம். அதில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யாரெல்லாம் வந்து ட்ரெஸராக இருக்காங்க, யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க, யாரெல்லாம் பொருளாளர் இருக்காங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் மந்த்லி ஒன்ஸ் நமக்கு ஒரு புக் வந்துடும், கமிட்மெண்ட்டு. அவங்களுடைய செலவுகள், வரவு செலவுகள், என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்னு எல்லாமே அக்னாலேஜ்மெண்ட்டாக வந்துடும். இப்போ இருக்க ஈசி குரூப்பில் இருக்க எல்லாருமே கடந்த 3 வருடங்களாக நல்லபடியாக உழைச்சிருக்காங்க, அது நம்ம சம்மதிக்கிறோம். இனி வரப்போகிறவங்க நாங்கள் தனியாக இருந்து 6 மாதத்தில் செய்கிறோன்னு ஐஸ்வரி கணேஷ் சார் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஐஸ்வரி கணேஷ் சார் கண்டிப்பாக பணம் போட்டிருக்காரு. பணம் போட்டதுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு உழைப்பு, ஒரே ஒரு ஆள் சேர்ந்து சொன்ன மாதிரி கார்த்திக் சார் வந்து இப்போ இந்த இடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவரோட சைட்லேருந்து பார்த்தா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே எவ்ரி திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட். ஆனால் இந்த பக்கம் வந்து சங்கீதாவும் ஐஸ்வரி கணேஷ் சாரும் பாக்கியராசர் வார்த்தைகள் 1-2 எடுக்கும்போது அதுவும் சரியாக படுது. அப்போது எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது, இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். எப்படி இருந்தாலும் எலெக்ஷனில் யாராச்சும் ஒரு குரூப் கண்டிப்பாக ஜெயிக்க போகுது, உறுதி. அந்த ஜெயிக்க போகிற இதுக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சு வந்த உடனே பில்டிங் வளரும். பில்டிங் எப்படி வளருறது அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கையில் தான் இருக்குது. நம்மளும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உயர்வுகள், மாறலாம், சப்போர்ட்டாக, கேஷ் வழியாக இல்லாட்டினாலும் மாறலாம், நம்மளோட உழைப்பை கொடுத்து நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் எலெக்ஷன் வந்து பில்டிங் கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உள்ளது தான் நான் பேச போகிறேன். அதாவது எலெக்ஷன் வரும், அதில் ஹெல்த் கிளப் இருக்குது, ஹால் இருக்குது, மீட்டிங் ஹால் இருக்குது, அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் இருக்குது, என்னென்னமோ மீட்டிங்ஸ், அப்புறம் கல்யாண மண்டபம் இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆட்கள் நியமிக்கப்படுவாங்க. நியமிக்கப்படும்போது அந்த ஆட்கள் வந்து ஒரு கல்ப்ரேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு கன்னிங்னஸாக இருக்காது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நமக்கு அதாவது ஐ லெவலில் இந்த 3100 பீப்புளில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பீப்புள் தான் ரொம்ப காரும் வசதியுமாக வீடுமாக அசட்சுமாக இருக்காங்க. பாதி முக்கால் பீப்புள், அதாவது ஒரு 75% பீப்புளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சரியான வீடு கிடையாது, உணவு கிடையாது, துணிமணிக்கு கிடையாது. அன்றாடம் காட்சிக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த கட்டடம் வளருது. இந்த கட்டடமில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போஸ்டிங்கில் உட்காரும்போது டெஃபினெட்லி அவங்க வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு அந்த பணத்தை கரெக்டாக பென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், மெடிக்கல் உதவி செய்யப்படணும், அவங்களுக்கு தேவையான சின்ன ஆக்டர்ஸ், நான் ஜூனியர் ஆக்டர்னு சொல்ல விரும்பலை, சக நடிகர்கள், நம்மளுடைய சக நடிகர்களுடைய கல்யாணம், வயசுக்கு வந்தால் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸு, குழந்தை பிறந்தா, அந்த மாதிரி எல்லாமே நடக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது இந்த 3100 பேரும் ஒன்றாக சேர்ந்துடுவோம். மக்கள் நீங்கள் மீடியாஸ் பிரித்து வச்சாலும் சரி, எல்லாரும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்து கட்டடம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் ஒரே இலையில் உட்காந்து சாப்பாடு போடணுன்றது தான் என்னுடைய ஆசை. அந்த இலையில் சாப்பாடு போடும்போது நான் விளம்பி கொடுப்பேன் எல்லாருக்கும். இதை வந்து பிரிவினையாக பார்க்காதீங்க, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான். இதில் பொலிட்டிக்ஸ் இல்லை கண்டிப்பாக. எல்லாரும் செல்ஃபிஷாக இல்லாமல், எல்லோரும் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது தான், ஒவ்வொரு பிஸியாக இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட 2-3 நபர்கள் மேலே வெறுப்பு இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்தது. இனிமேல் அந்த பிரிவினை வராமல் எல்லோரும் காப்பாற்றிக்கணும், கட்டடம் நல்லபடியாக வளரணும். அதுக்கு மீடியா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்.